மறுபடி ரிப்பீட் ஆடியன்ஸ்க்கு ஞாபகப்படுத்துறேன். இந்த தருணத்துல அயோத்தி திரைப்படத்தின் நாயகன், நம்ம நாயகன் சசிகுமார் சார் அவர்களை சில வார்த்தைகள்ல நிறைய அனுபவங்களை ஷேர் பண்ணணும்னு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஷீல்டு வாங்குறேன். நான் எல்லாருமே வாங்குறோம், தேட்டரில் வாங்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு நான் முக்கியமாக பத்திரிகையை நன்றி சொல்லணும். ஏன்னா பத்திரிகையாளர் ஷோவில் வந்து பார்க்கும்போது நான் வந்து மந்திரமூர்த்திட்டையும் ப்ரொடியூசர்ட்டையும் சொன்னேன், அந்த கடைசி கிளைமேக்ஸில் நான் சொல்கிற வார்த்தைக்கு கை தட்டினாங்கன்னா இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும், எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரையும் உள்ளே கூட்டு போய் நிற்க வச்சோம். அந்த கடைசி வார்த்தை, நான் சொல்கிற வார்த்தைக்கு அவங்க எல்லாருமே கை தட்டி அப்ரிஷியேஷன் பண்ணாங்க, அதுக்கு நன்றி. அப்போ தான் இந்த படத்தை என்னவா ஆகுன்றது எனக்கு தெரிஞ்சது. இந்த படத்து மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்தது. பார்த்தவங்க எல்லாமே நல்லாயிருக்குன்னு சொன்னோடனே இதோட எங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ண முடியல, அதுக்கு வேறு வேறு காரணங்களால் வேமா ரிலீஸ் பண்ண வேண்டிய சூழல், ஜி டிவி கொடுத்தனால அது அந்த டைம் கொடுத்த டெட்லைன் இதெல்லாம் இருந்தது. ஸோ அதனால் அந்த டைமு வேறு வேறு காரணங்களும் நாங்கள் உடனே ரிலீஸ் பண்ணோம். ஸோ டைம் இல்லாதனால ப்ரொமோஷனும் பண்ணலை. ஆனால் நம்பி பார்த்துக்கணும் சார், நான் இத்தனை தேட்டர் போட்டிருக்கேன் அப்படின்னு ப்ரொடியூசர் அதை நம்பிக்கை கொடுத்தார். அது ரவி சாருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதில் முக்கியமாக என்னென்னா படம் ஃபஸ்ட்டே வந்து ப்ரொமோஷன் இல்லைனால யாருக்கும் தெரில, இந்த படம் எப்படி வந்ததே தெரில எல்லாருக்கும். ஆனால் எனக்கு நம்பிக்கை இருந்தது வரல. என்னுடைய முந்தின படங்கள் சரியாக போவதனால இது யாரும் அவ்வளோவா எதிர்பார்க்காமல் ஒன்று இருந்தது, இதெல்லாமே இருந்தது இந்த படத்துக்கு. ஆனால் ரெண்டாவது நாள் ஏறிச்சு, ஆனால் எல்லாம் கொஞ்சம் பயந்தாங்க. பத்திரிக்கையிலேருந்து கூட என் நண்பர்கள் சொன்னாங்க, ப்ரொமோஷன் பண்ணுங்கள், நல்ல படம் விட்டுறாதீங்க, இந்த படம் ஓடணும் அப்படின்னாங்க. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருந்தது. நான் அவங்க ஆஃபீஸர் எல்லாத்துக்கையும் தைரியம் சொன்னேன், நல்லா இருக்குன்னு சொன்னேன். இந்த படத்தில் ஆஃபீஸராக நடந்துச்சு, அவருடைய நண்பர்கிட்டையும் சேலஞ்ச் வச்சேன், இது அடுத்த வாரம் இது ஓடும்னு. ஏன்னா என்னுடைய முதல் அசிஸ்டன்ட் டைரக்டராக நடித்த படம் வந்து சேது, அது இப்படி தான் மெல்ல ஏறிச்சு. அது எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம் போகுன்ற நம்பிக்கை. என்னுடைய முதல் படம் சுப்பிரமணிய படம், அதுவும் எனக்கு இப்படி தான் ஏறிச்சுன்ற அந்த இதெல்லாம் நான் பார்த்தனால எனக்கு இந்த நம்பிக்கை கொடுத்தது. மக்கள் இதை வந்து இதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அவங்க சினிமாவாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த படம் ஓடினது முக்கியமாக இன்னும் இந்த மாதிரி வரும். ஏன்னா எனக்கு முதல் மந்திரமூர்த்தி சொல்லும்போது எஸ் ராமகிருஷ்ணன் சாரோட கதை இப்படி ஒரு கதைன்ட்டு சொல்லும்போதே எனக்கு பிடிச்சிருச்சு. மந்திரமூர்த்தி சொன்னேன் பிடிச்சி கதை கேட்டு முடித்தோடனே ப்ரொடியூசர் வந்து கேட்டார், எப்படி இருக்குது கதை அப்படின்னு. சார் எனக்கு பிடிச்சிருக்கு சார், எனக்கும் மந்திரமூர்த்திக்கு ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் நல்ல பேர் வாங்கி தரும், ஆனால் உங்களுக்கு எப்படின்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் சார் இருக்குது, எப்படின்னு தெரில சார். உங்களுக்கும் பேர் வாங்கி தரும், பணம் வருமானு தெரில. ஆனால் அவர் நம்பினார், பார்த்துக்குவோம் சார், ஒரு நல்ல படம் எடுத்தேன்னு எனக்கு ஒரு இது இருக்கும் சார்னு ப்ரொடியூசர் மொதல் அந்த நம்பிக்கையை கொடுத்தார். அதனால தான் இந்த படம் நல்லா ஓடணும்னு நான் நினச்சது. இந்த படம் ஓடணும், இந்த படம் ஓடணுன்னா எல்லாரோட இதுவும் மாறும். அதாவது எழுத்தாளர்கள் கதைகளில் நிறையா படங்கள் வரும், எழுத்தாளர்கள் நிறைய எழுத்தாளர்களோட படம் வரும், மந்திரமூர்த்தி மாதிரி புது இயக்குநர்கள் நிறையா வருவாங்க, ரவி சார் மாதிரி தைரியமாக எடுக்கக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க. எனக்கு ரவி சார் எங்கே பிடிச்சதுன்னா, எனக்கு இன்னொரும் பிடிச்சதுன்னா இந்த படம் நாங்கள் பேசும்போது ஹிந்தியிலே வரட்டும் அப்படின்னும்போது அதை ஒத்துக்கிட்ட ப்ரொடியூசர், அதை ஒத்துக்க மாட்டாங்க, அதை அவர் ஒத்துக்கிட்டார், ஹிந்திலே அவங்க பேசலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. இந்த படத்துக்கு எங்களை வாழ்த்து வந்த சீஃப் கெஸ்ட்டுக்கு நான் நன்றி சொல்கிறேன், சுரேஷ் கிருஷ்ணா சார் எங்களை வந்து வாழ்த்து. எல்லாருக்கும் இத்தனை பேருக்கு இருந்து நீங்கள் கொடுத்தீங்க பாருங்கள், அவங்க ரோகிணி மேடம், பாக்கியராஜ்னால வர முடியல, சாந்தனு வந்தாப்புல, அஸ்வின், எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் பார்த்துட்டு எனக்கு ஒன்று பாரதிராஜா சார் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ராஜேஷ் சார், பாரதிராஜ் சார், பாக்கியராஜ் சார் எல்லாமே பாராட்டினாங்க. ஒரு சின்ன வருத்தம் இருந்தது, இந்த படம் கண்டிப்பாக மகேந்திரன் சாரும் பாலமகேந்திரா சாரும் பாலச்சந்திர சாரும் தான் அவங்களுக்கு தைரியமாக நான் அந்த படத்தை போட்டு காமிச்சிருப்பேன். அவங்க இல்லை இந்த படத்தை நான் காமிச்சிருக்கலாம்ன்ற ஒரு விஷயம் வந்தது. ஏன்னா இந்த படம் நானும் மகேந்திரன் சாரும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஜான் மகேந்திரன் சார் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி பேசினார், படம் நல்லா இருக்குது, அப்பா இருந்தால் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பார், டைரக்டர் நம்பரை வாங்கி பேசியிருப்பாருன்னாரு. என்னென்னா அவர் நண்டுன்னு ஒரு படம் எடுத்தார், அது வந்து எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது,
நான் அந்த படம் நான் வந்து டைரக்டர் ஆகும்போது அந்த படம் மட்டும்தான் நான் பார்க்கல, ஒரு ரெண்டு படம் பார்க்கல. அப்போ நான் கேட்கும்போது அந்த ரெண்டு படம் விஹெச்எஸ்ல தான் இருந்தது, அதை டிவிடியில் மாற்றி நான் பார்த்தேன். அந்த படத்தை பற்றிலாம் பேசணும். அந்த படம் வந்து நான் அவர்கிட்ட பேசும்போது சார் சொன்னது, அதில் லக்னோவில் இருந்து ஹீரோ ஃபேமிலி இதெல்லாம் வரும். அந்த லக்னோவில் வந்து படம் பார்க்கும்போது எல்லாம் நம்ம தமிழில் தான் பார்த்தோம், எல்லாருமே தமிழில் தான் பார்த்தோம், லக்னோவில் அவங்க பேசுகிற தமிழ். ஆனால் அவர் முதல் எடுத்தது வந்து அந்த பாஷை ஹிந்தியில், ஹிந்திலையும் பெங்காலிலையும் அது அந்த பாஷையில் தான் அவர் ஃபஸ்ட்டு எடுத்திருக்காரு. ஃபுல்லதும் அவங்க என்ன பேசுவாங்களோ அதே மாதிரி ஒரு அட்டம்ப்ட் அப்போயே பண்ணியிருக்காரு. ஒரு ஹிந்தி பாட்டும் முழு பாட்டு வந்திருக்கு, பாட்டு மட்டும்தான் வந்திருக்கு. ஆனால் அவர் வந்து கொண்டு போகும்போது ப்ரொடியூசர்னாலையும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பார்த்துட்டு இது புரியாது அவங்களுக்கு, அந்த லக்னோ பாஷை வேணாம், அவ்வளோ எவ்வளவோ போறான்னாரு, ஆனால் அது முடியலை. அவர் அப்போ ஆரம்பித்து வச்சதை இப்போ இந்த படம் செஞ்சுருக்கு. இப்போ அவர் அதை சொன்ன மாதிரி அவர் இருக்கிறான்னு சொல்லி அந்த படத்தில் போஸ் சார் சொல்லுவார், அவர் ஆத்மா மேலே இருந்து பார்க்கும், சார் நாங்கள் கண்டிப்பாக ஒன்று செஞ்சு முடிச்சிட்டோம் சார், நீங்கள் நினச்ச ஒரு விஷயத்தை, பயந்தன் சார் நினச்ச விஷயத்தை நாங்கள் இப்போ அதை வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். ஹிந்திலேயே அப்படியே அவர் நினச்சி எதிர்பார்த்த ஒன்று. ஜான் சார் சொன்னார் ஹிந்தியில் அப்பா அவர் எடுத்தது அந்த விஹெச்எஸ் அந்த டிவிடி என்கிட்ட இருக்குது, கொடுக்குறேன்னு சொன்னார், கண்டிப்பாக அதையும் பார்ப்பேன். ஸோ எல்லாருக்கும் என் நன்றியை சொல்கிறேன். இந்த படத்தில் நடித்த எல்லோரும் வந்து ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து இதில் போஸ் சாரோட வார்த்தையை வந்து எல்லாருமே என்னை கனெக்ட் பண்ணி சொன்னாங்க. உண்மையிலேயே உங்கள் வாழ்க்கையில் அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், ஆத்மா மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா, மனுஷங்க செஞ்ச உதவியை மறப்பாங்க ஆனால் ஆத்மா மன்னிக்காது, ஆத்மா வந்து உங்களை வாழ்த்தும், உங்களை வந்து உங்கள் உதவி செஞ்சதை மறக்காது அப்படின்னு சொன்னார். மனுஷன் வேணால் உங்கள் உதவி செஞ்சதை மறக்கும், ஆத்மா வந்து மறக்காது, உங்களை வாழ்த்தும்னு சொன்னார். இனிமேல் உங்கள் நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க, உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே படத்துக்கு சொன்னீங்க, அது நிஜமாகவே எனக்கு வந்துருச்சுன்னு எல்லாரும் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, இந்த வெற்றியை அவங்க வெற்றியை அவங்க எடுத்துக்கிட்டாங்க, மக்களோட வெற்றியை அதை எடுத்துக்கிட்டது. இந்த படத்தை அருமையாக கொடுத்த மந்திரமூர்த்திக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ப்ரீத்தி அஸ்வரானி இந்த படத்தில் வந்து அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் ஹோல்ட் பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் ஆஃப் எனக்கு ஒரு வேலையும் இருக்காது, நான் பாட்டுக்கு அமைதியாக தான் இருக்கணும், எந்த இதுவும் இல்லை, செட்டிலாக தான் பண்ணணும். ஆனால் அதை கொண்டு போகிற அந்த ஒரு மணி நேரம் கொண்டு போகிறது வந்து ப்ரீத்தி, அஞ்சு அஸ்வரானி சார், யஷ்வந்த், யஷ்பால் சர்மா சார் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்க இல்லாட்டினா இது இவ்வளோ தூரம் வந்திருக்காரு. ஏன்னா அவங்க தோன் மேலே தான் அவ்வளோ நேரம் போச்சு, ஒரு ரிலே ரேஸ்மாக தான் இந்த படம் வந்து அவங்க எடுத்துகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு கேரக்டர்ட்டையும் கொடுப்பாங்க, ஒவ்வொரு கேரக்டரையும் கொடுத்து கொடுத்து கடைசி வந்து என் கையில் அதை வந்து கொடுத்தாங்க. கடைசி அதை நான் எடுத்துக்கிட்டேன், அவங்க செஞ்சது எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிட்டேன் கடைசி. ஸோ அது நன்றி. இனிமேல் எல்லாருக்கும் சொன்னாங்க, டைரக்டர் தான் சொன்னாங்க, இனிமேல் அடுத்த படம் எப்படி எடுக்க போகிறேன்னு சுரேஷ் கிருஷ்ணா சார் சொன்னார், அடுத்த படமும் நான் நல்ல படம் கொடுக்கணும், ஏன்னா நீங்கள் நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க, இனிமேல் என்னுடைய நான் எந்த மாதிரி படங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ப்ரொடியூசருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்படி ஒரு படம் கொடுத்ததுக்கு, அசிஸ்டன்ட் டைரக்டர், கேமராமேன், அசிஸ்டன்ட் எல்லாருக்கும், ஏன்னா இதில் அவ்வளோ பேருடைய உழைப்பு இருக்குது. அப்புறம் வந்து இன்னொன்று சீஃப் கெஸ்ட் வந்து ராஜ் டிவி சார், ரவி சாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், ராஜேஷ் சாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரையும் வாழ்த்தின எல்லாருக்கும், அதான் வாழ்த்தின எல்லாருக்கும் நன்றி சொல்ல சொன்னார், எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசினதுங்க, அவங்களாம் சொல்ல மறந்துட்டாங்க அவங்களாம், பட் நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது, சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி, எங்கள் டீம் எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி வாழ்த்துனது. அதை நாங்கள் அப்போ சொல்லலை, ஆனால் நாங்கள் சொல்லாமல் வச்சுருந்தோம், அது சந்தோஷத்தை நாங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் அவர் ட்விட்டரில் போட்டது இன்னும் சந்தோஷத்தை கொடுத்தது. அப்புறம் சிம்பு பேசினது ப்ரொடியூசர் வந்து, ஏன்னா என்னுடைய முதல் படம் பண்ணும்போது எனக்கு சிம்பு பேசும்போது என்னுடைய முதல் படம் பண்ணதான் ஞாபகம் வச்சு, தம்பி பேசினார், என்னென்ன வாழ்த்துக்கள்னே அப்படின்னு சொன்னார். மந்திரமூர்த்திக்கும் பேசினார், நான் சுப்பிரமணிய படம் பண்ணப்பையும் முதல் ஹீரோ வந்து எனக்கு பேசினது சிம்பு தான். ஸோ அதே மாதிரி தான் மந்திரமூர்த்திக்கும் அவர் பேசினது. சித்தார்த், இது நிறையா பேர் இருந்ததில் மக்கள் எல்லாருமே சொல்லிடுறேன், அவங்களுக்கெல்லாம் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பட் டைம் இல்லை, நிறையா பேருக்கு நாங்கள் நன்றி சொல்லணும், பட் டைம் இல்லை. உங்களுக்கும் இதை இவ்வளோ தூரம் பார்த்து ரசித்த எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பாடல் சாய் விக்னேஷ் சூப்பராக அந்த கிளைமேக்ஸில் வந்து சூப்பராக பாடினேன். வாங்க மேடைக்கு வரலாம், நீங்களும் பாடகர் அவரும் வரலாம். ஸோ என்னென்னா அந்த சூப்பராக பாடிந்தார், அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
சாரதி பிரேக் ரைட்டர் வாங்க ராவர்தன் வாங்க எல்லாமே வாங்க இவங்கெல்லாம் நல்ல பாட்டை எழுதி கொடுத்தாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நிகில் சாருக்கு என்னுடைய நன்றி ஏன்னா இதை அவ்வளோ தூரம் வேகமாக பார்த்த சுறுசுறுப்பாக வேலை பார்த்து எப்படின்னு என்ன சார்ன்ற போது பார்த்தாங்க அப்புறம் டோசி உங்களுக்கும் நன்றி ஏன்னா இத்தனை 250 பேர் கொடுக்கணும் எல்லா பேரையும் சொல்கிறது சாதாரணம் இல்லை அதுக்கு ஒரு பொறுமை வேணும் அந்த பொறுமையோடு சொன்னதுக்கு நன்றி பொறுமையோடு நீங்களும் பார்த்தது ஏன்னா இத்தனை பேர் உழைத்தவங்க ப்ரொடக்ஷன்லேருந்து எங்களுக்கு அவ்வளோ பேர் உழைச்சிருக்காங்க அவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும் எல்லாருக்கும் அந்த நன்றி சொல்கிறது வந்து இந்த விருது கொடுக்குறது தான் ஸோ நன்றி இந்த படம் எங்களுக்கு விருது கொடுக்குமா என்னெல்லாம் எனக்கு தெரில ஆனால் மக்கள் மனசில் இதை இடம் பிடிச்சிச்சு அதுவே எங்களுக்கு பெரிய விருதாக நாங்கள் நினச்சிக்கிறோம் அதுதான் காலங்காலமாக அழியாமல் இருக்குது என் வாழ்க்கையிலையும் நாங்கள் எப்படி வந்து சுப்பிரமணியபுரம் நாடோடிகள் சுந்தரபாண்டியன் அது மாதிரி அயோத்தி ஒரு பெரிய இடம் பிடிச்சி ஒரு மனிதநேயம் படமாக என்னையும் மேலே ஒரு மனிதநேயம் மிக்கவராக காமிச்ச இந்த படத்துக்கும் இந்த ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ.